சிலரோட உடம்பு இயல்பாகவே ரொம்பவே சூடாக இருக்குங்க. அவங்க மேலே கை வச்சா கூட கொதியா கொதிக்கிறத பார்க்க முடியும். அதே நேரம் இன்னும் சிலருக்கு தொடர்ச்சியாக ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் உடல் சூடு அதிகமாகி கண்ணு பயங்கரமாக எரிச்சல் உண்டாகும். அதுலேயும் ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு உடல் சூடு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இந்த உடல் சூடு என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த உடல் சூட்டுனால தான் முகப்பரு, தோல்வியாதி, வயிற்று வலி, எடை குறைதல், தலைமுடி உதிர்தல்னு பல பிரச்சனைகள் உருவாகுது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அலோபதி மருத்துவரை தேடி ஓட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இதை தவிர்க்கிறதுக்கு அற்புதமான ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க. அதையும் இதையெல்லாம் செய்யறதுக்கு வெறும் 2 நிமிஷம் போதுங்க. இதுக்கு தேவையானது என்னலான்னா, நல்லெண்ணெய், பூண்டு, மிளகு, இந்த 3 தாங்க. முதல்ல நல்லெண்ணெய ஒரு குழி கரண்டியில தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அதை மிதமான சூட்டில் சூடுபடுத்தணும். எண்ணெய் காஞ்சதும் அதில் மிளகு, தோல் உரிக்காத பூண்டு இதையெல்லாம் போட்டு சில நிமிடங்கள் சூடாக்கணும். நல்ல சூடானதும் இதை அடுப்பில் இருந்து இறக்கணும். சூடு ஆறுன வரைக்கும் காத்திருக்கணுங்க. சூடு ஆறின உடனே இந்த எண்ணெயை 2 கால்களோட பெருவிரல்னு சொல்லக்கூடிய கட்ட விரலோட நகத்தில் மட்டும் பூசணும். 2 நிமிஷம் கழித்து உடனே காலை கழுவிடணும். இதை செய்யறப்பயே உடல்ல சூடு தணிஞ்சு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறத உணர முடியும். முக்கியமா இதை 2 நிமிஷத்துக்கு மேல காலில் கழுவாம வச்சிருக்க கூடாது, உடனே கழுவிடணும். அதுலயும் முக்கியமா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சளி காய்ச்சல் அந்த மாதிரியான நேரத்துல இந்த மாதிரியான முயற்சியில ஈடுபடக்கூடாது. அதே நேரம் இது ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறவங்க, உடல் உஷ்ணம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அருமருந்தா இருக்கும். இதை பெரியவங்க டெய்லி 2 நேரம் கூட, 2 நிமிஷம் கூட இதை பயன்படுத்தலாம். சிறியவங்களா இருந்தாங்கன்னா வாரத்துக்கு 2 முறை செய்யலாம். நீண்ட தூர பயணத்தினால உண்டான சூட்டையும் இது ஓட ஓட விரட்டிடும். குளிக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சாலே போதும், நம்ம உடல் ரொம்ப குளிர்ச்சியாயிரும். அப்புறம் என்ன, நீங்களும் உங்க சூட்டை இப்படி தணிச்சுக்கோங்க.